பிரான்சில் கடுமையான வெப்பம், 31 இடங்களில் தீ விபத்து, 9 வீடுகள் எரிந்து நாசம். ஐரோப்பா நாடுகளில் ஒன்றான பிரான்சில் அதிகரித்த வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. வரலாறு காணாத வெப்பத்தினால் வீடுகள் தீக்கிரையாகிக் கொண்டிருக்கின்றன. இதுவரை இல்லாத அளவு வெப்பமாக 28ஆம் தேதி ஆறாம் மாதம் 2019 45.9 வெப்பம் கிராண்ட் மாவட்டத்தில் பதிவாகியிருக்கின்றது. இதன் காரணமாக பல தீ விபத்துகள் இங்கு இடம்பெற்றிருக்கின்றன. காலை 10 மணிக்கே கிராண்ட் மாவட்ட தீயணைப்புத் துறையினர் தாம் 31 தீ சம்பந்தமான தலையீட்டினை மேற்கொண்டதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவங்களில் 6 பேர் காயமடைந்திருக்கின்றனர். மொத்தமாக 460 ஹெக்டேர் பரப்புள்ள நிலப்பரப்பையும் தீ சூறையாடியிருக்கின்றது. இதன் காரணமாக தாவரங்கள் பலவும் தீயில் கருகியுள்ளதாகவும் சேத விபரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. நீம்ஸ் மற்றும் ஆல்ஸ் ஆகிய நகரங்களுக்கு இடையிலான A54 வீதியும் நீண்ட நேரம் முடக்கப்பட்டு போக்குவரத்து தடை ஏற்பட்டது. மொத்தமாக 9 வீடுகள் தீப்பிடித்து எரிந்துள்ளன. 550 தீயணைப்பு படையினர் மற்றும் ஜிந்தாமேரியினர் சிறப்பு கடமையில் ஈடுபட்டனர் என்று நாங்கள் பார்த்த விடயம். ஐரோப்பா நாடுகளில் அதிகரிக்கும் வெப்பநிலை. முதல் கட்டமாக பிரான்சில் அதிகரித்த வெப்பம் பதிவாகியிருக்கின்றது. நேற்றைய தினத்தில் மட்டும் 31 இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 9 வீடுகள் எரிந்து நாசமாகி இருக்கின்றன தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்த்திருந்தோம். மேலதிக தகவல்களுக்கு இணைந்திருங்கள் எஃப்னா தமிழ் டிவியுடன்.